நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மணலிக்கரை பகுதியை சேர்ந்தவர் தான் ஜோஸ். வேர்கலவி கிராம பகுதியை சேர்ந்த பெண்மணி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்த பெண்மணி முகநூல் கணக்கும் வைத்துள்ளார். இவருக்கு முகநூல் மூலமாக ஜோஸின் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் தனது குடும்ப சூழ்நிலை குறித்தும் கூறியுள்ளார். பின்னர் இவர்களுக்குள் நெருக்கம் அதிகரித்துள்ளது. அங்குள்ள பல பகுதிகளுக்கு சென்று வந்த நிலையில் தான் பெட்ரோல் நிலையம் துவங்க உள்ளதாகவும் ஜோஸ் கூறியுள்ளான். மேலும் இதற்கு பணம் தேவைப்படுகிறது என்று கூறவே பெண்மணியிடம் இருந்த 10 சவரன் நகையை நூதனமான முறையிலும் வாங்கியுள்ளான். பின்னர் பெண்ணை நாகர்கோயில் பேருந்து நிலையத்தில் அமர வைத்துவிட்டு நகையை விற்பனை செய்து பணமாக மாற்றி வருவதாகவும் கூறியுள்ளான். இதையடுத்து ஜோஸின் வார்த்தைகளில் விழுந்த பெண்மணி பேருந்து நிலையத்திலேயே காத்திருக்க இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்மணி அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து புகாரை ஏற்ற காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு ஜோஸையும் கைது செய்தனர். ஜோஸின் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 10 நாட்கள் பழகிய பழக்கத்திலேயே பெண் பெரும் ஏமாற்றை சந்தித்துள்ளது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.